தங்கத்திலே போட்டேன். அது நம்மள ஒரு பெருமைப்படுத்தி தந்தது. அதுக்கு என்னால முடிஞ்ச பரிசு. பிள்ளைகளுக்கு செய்ய மாதிரி நீங்க உங்க பிள்ளைகளுக்கு உங்க பிள்ளையா நினைச்சு செஞ்ச மாதிரி செஞ்சிருக்கீங்க. ஆமா செஞ்சிருக்கேன். அதுவும் நமக்கு பிள்ளை மாதிரி தான். கண்டிப்பா கண்டிப்பாண்ணா கண்டிப்பா அருமையான ஒரு இது செஞ்சுருக்கீங்க அண்ணன். ராக்கலை ரொம்ப நேசிக்கிறீங்க, ரொம்ப கௌரவப்படுத்துறீங்க. பார்க்கும்போது ரொம்ப பெருமையா இருக்கு. அது என்னை கௌரவப்படுத்தும் போது நானும் அதை கௌரவப்படுத்தணும். கண்டிப்பா கண்டிப்பாண்ணே. வணக்கம். நம்ம இன்னைக்கு அறுவலை அந்தோணி அண்ணன் வீட்டில் இருக்கோம். அந்தோணி அண்ணன் இந்த வருஷம் ஒரு 21 மணி நேரத்துக்கு மேலே பறத்தி நல்ல ஒரு சாதனை படைச்சிருக்காங்க. பந்தயங்களில் அண்ணன் பேரை வந்து அந்தோணி அஸ்வின்னு அவங்க மகன் பேரையும் சேர்த்து கொடுத்துருப்பாங்க. இன்றைக்கி அண்ணனை சந்தித்து அவங்க புறா அனுபவங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அண்ணே வணக்கம். வணக்கம் அண்ணே. இந்த புறா எப்பத்துலேருந்து வளர்க்க ஆரம்பிச்சிங்க, எப்படி வந்தீங்க அண்ணன் இந்த புறா வளர்ப்புக்குள்ளே? என்ன புறா வளர்ப்புக்குள்ளன்னா, எங்கள் சித்தப்பா புறா வச்சுருந்தார். அப்போ அவருக்கு சின்ன ஸ்டேஜில் ஒரு 9-10 வயசில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நேரம் அவர் வச்சுருந்தார். அதுக்கப்புறம் அவருக்கு காலம் முடிஞ்சு போச்சு. அப்புறம் நம்ம தெரிஞ்ச ஃப்ரெண்டு வீட்டில் அப்படி போய் புறா பார்த்து கொஞ்ச நாள் இருந்து பின்னா தனியாக வீடு போட்டு தான் புறா வைக்கணும்னு மனசுக்குள்ள ஒரு வீம்பிலே அப்படி இருந்து அதுக்கப்புறம் எப்படியோ கஷ்டப்பட்டு வீடு போட்டு புறா வைக்கணுன்ட்டு தனியாக அதாவது வாடகை வீட்டில் வைக்க விடாது, சொந்த வீட்டில் தான் வைக்கணும் அப்படின்ட்டு இருந்து அப்போ வீடு போட்டு இப்போ 16 வருஷம் ஆச்சுண்ணா. 16 வருஷமாக தனியாக புறா வச்சு பந்தயம் விட்டுருக்கோம். ஆமாம், அது வரைக்கும் நம்ம தெரிஞ்ச ஃப்ரெண்டு வீட்டில் போய் புறா பார்த்து நம்ம அண்ணன்மார். ஆமாம், அவங்க வீட்டில் ரொம்ப வருஷமாட்டு நம்ம புறா பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தனியாக வீடு போட்டு இங்கே வந்து புறா பார்த்தது. ஆமாம். பந்தயங்கள்ங்கிறது எத்தனை வருஷமா ஓட்டுறீங்க? பந்தயங்கிறது இப்போ நான் தனியாக வச்சதுலேருந்தே பந்தயம் ஓட்டுருக்கேன். 16 வருஷமா. ஆரம்ப காலத்துலேருந்து எத்தனை, ஒரு 16 வருஷத்துக்கு முன்னாடி எத்தனை மணிக்கு டைம் எல்லாம் வச்சிருந்தேன்? ஏன்னா நான் வச்ச முதல் டைமே 17:12. முதல் டைம். ஆமாம், முதல் டைமே 17:12. அதுக்கப்புறம் அதுக்கு மறு வருஷமும் கரெக்டாக அதே 17:12 சொல்லி வச்ச மாதிரி ப்ரா கரெக்டாக வந்து உட்காந்துட்டு நான் என்னென்னா ஒரு நிமிஷம் அது கூடும் அப்படின்னு பார்த்தேன். அதே டைமில் வந்து உட்காந்துட்டு அதுக்கப்புறம் இந்த டைமை என்னடா ஒரு முதல் சோறு மாதிரி இருக்குது அதை தாண்டணும்னு பார்த்தா முடியாமல் இருந்து அதுக்கப்புறம் இன்னொரு ஆணை வச்சு பறத்துனேன். அப்போ அந்த ஆணும் எப்படியா தாண்டி போகணும்னு 17:43 அந்த டைமை தாண்டி 17:43 ரெக்கவுட்டு போட்டு அந்த ப்ரா வந்து 18:42 தான் ப்ரா இறங்கிச்சு. 1 மணிக்கு வேஸ்ட்டாக போச்சு. அப்படி 17:43 டைம் ஆட்டாச்சு. அதுக்கப்புறம் இந்த டைமை எப்படியாவது தாண்டன்னு பார்த்து அப்புறம் ஆமாம் அதுக்கப்புறம் வந்து எல்லாமே லாஸ்ட்டு 19 வந்து விட்டுருந்து. 19 ஒரு 3 வருஷத்துக்கு மேல. அதுக்கு முன்னாடி 16-17 அப்படியே தான் இருந்து அப்படியே ஒரு 6-7 டைம் கிட்ட உண்டு நமக்கு. வரக்கூடிய விடக்கூடிய வருஷங்கள் எல்லாமே டைம் வைப்பீங்க? ஆமா டைம் வைக்காது. இடையில ஒரு 2-3 வருஷம் டைம் கிடையாது. அதுக்கப்புறம் ஃபுல்லாவே இந்த 16-17 அப்படின்னு போயிட்டு இருந்து இப்ப ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ராயல்ல செகண்ட் பிரைஸ் 19 கிடைச்சு. ஆமா 19 இருந்து அப்ப இத தாண்டதோர் மதல் சோறு மாதிரி பழையபடி 18 இருந்து. சரி சரி. அப்போ என்னன்னா நம்ம சரி யாருக்குன்னு நம்ம கூடு வைக்கக்கூடிய நேரத்துல இருந்தே நம்ம ஒரு 20-20 ஒரு டார்கெட் எல்லாத்துக்கும் இருக்கும். அது என்ன நமக்கு இருக்கும். அப்போ என்னைக்கு 20 தாண்டி நம்ம ஒரு டைம் வைக்கோமோ அப்போ இந்த ப்ராக்கு நம்மளால முடிஞ்சது ஹெல்ப் பண்ண இந்த ஒரு இது போடணும்னு நினச்சிருந்தேன். ஆமாம் அடையாளம் கொடுக்கணும்னு நினச்சிருந்தேன். அப்போ என்னென்னா அது முடியாமலே போயிட்டு இருந்து இந்த வருஷம் 20 கணக்கு போட்டது அது 21 கிட்ட அந்த ப்ரா நமக்கு பறந்து கூட ஒரு மணிக்கு பறந்து. அப்போ சரி அது அன்னைக்கு மழை இல்லைன்னா என்ன நமக்கு பேரை அது கூட கொஞ்சம் நல்லா நேமி வாங்கி தந்திருக்கேன். ஆனால் அந்த மழை வந்துட்டு 3 மணிக்கு மழை வந்துட்டு மழை வந்தனால அந்த ப்ரா போட்டு இறக்குனது. மழையோட தான் நீங்கள் ப்ரா? ஆமாம் ஆமாம், இல்லைன்னா அது இன்னும் ப்ரா பறந்துருக்கோம். அப்போ நீங்கள் தொடர்ச்சியாகவே பந்தயங்களில் ப்ரைஸ் வாங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர் தான். ஆமாம் தொடர்ச்சியாக ப்ரைஸ் வாங்கிட்டு இருக்கேன்னா என்னென்னா வருஷம் தரம் ப்ரா விடியது வரைக்கும் பறக்கும். நமக்கு ஒரு லக் இல்லாமல் 17-16 இப்படின்னு வந்து நமக்கு முடிஞ்சிருது. நீங்கள் சின்ன பேர் மதிச்சு மதிச்சு 18 ஒரு மதில் ஒரு மாதிரி ஆகி போகுது. அப்போ நம்ம சொல்லி கொடுத்த மக்கள் வரைக்கும் 20 மேலே டைம் வச்சுருக்காங்க. நம்மள்ட்ட நான் சொல்லி கொடுக்கக்கூடிய ஆள் அவங்க வர ஒரு 20 மேலே டைம் வச்சுருக்காங்க. நம்ம சொல்லி கொடுத்த மக்கள் நமக்கு முடியாமல் ஆனால் இந்த வருஷம் எப்படி செவரை ஜம்ப் பண்ணிருக்கேன். அப்படி டைம் கிடச்சி சரி இனி மேல்கொண்டு இந்த டைமை என் கூட்டில் எந்த புறா தாண்டினாலும் அதுக்கு என்னால் முடிஞ்ச அடுத்த ஒரு காலில் இல்லை ரெண்டு காலில் போட.
அப்படி போடணும்னு ஆசைப்பட்டிருக்கேன். இந்த டைம் தாண்டணும். கண்டிப்பா தாண்டணும்னு நம்ம வாழ்த்துறோம். ரொம்ப வருஷமா பந்தயம் விட்டுட்டு இருக்கனால உங்களுக்கு புறாக்கள் பல விதமான புறாக்களை பார்த்துருப்பீங்க. ஏன்னா எனக்கு அதாவது நான் கூடு வச்ச நேரத்தில் ஒரு கீரியில் ஒரு ஆண் அந்த ஆணும் அந்த நேரத்துல டேனில் ரொம்ப பறந்து அது எப்படி என்ன ஒரு 30 மணிக்கு இருக்க மேலே பறந்த மாதிரி பறந்து ஒரு கீரி ஆணும் அது வேத்தில் பிடிச்ச ஆணு தான். ஒரு வெள்ளையில் ஒரு ஆண் இந்த ரெண்டு ஆணு தான் நம்ம கூட்டிலே வந்து ஒரு மாஸ்டர் பீஸ் மாதிரி அதே மாதிரி நமக்கு எனக்கு வந்து கற்றுக் கொடுத்ததும் அந்த ரெண்டு புறாதான். எனக்கு என்னன்னா ஒரு புறா வந்து நான் சொன்னா இருன்னா இருக்கும் ஒரு புறா வந்து நம்ம என்ன செஞ்சாலும் அது செய்ய தான் செய்யும். ஆமா அப்ப என்னன்னா இந்த புறாக்க உள்ள இதையும் நான் படிச்சுக்கிட்டேன். அந்த புறாக்க அந்த அடங்கப்படாரிய புறாவை பறத்ததும் அந்த புறா வச்சு நான் படிச்சுக்கிட்டேன். அந்த ரெண்டு புறா தான் நான் எனக்கு வாத்தியார மாதிரி. ஆமா அந்த ரெண்டு புறா தான் நமக்கு வந்து என்ன விஷயம் படிக்கணுமோ அந்த ரெண்டு புறாட்ட இருந்து நான் படித்ததுதான். அதே மாதிரி அந்த புறாக்களை வச்சு தான் புறாக்களையும் உருவாக்குனது. ரெண்டு புறாக்களையும் வச்சு தான் உருவாக்கி கொண்டு வந்தேன். அதில் வந்து நம்ம பெருவள மணியனனுக்கு புறாவையும் அதுலேயும் அவங்க புறாவையும் கொண்டு மிக்ஸ் பண்ணேன். மிக்ஸ் பண்ணி ஒரு புது ஜென்ரேஷன் புறாவை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் இந்த சொல்லக்கூடிய அந்த 16 வருஷம்ங்கிறதே அந்த ரெண்டு புறாவிலிருந்து உருவாக்கி கொண்டு வந்த லைனேஜ் தான். ஆமாம் ஆமாம் ஆமாம். அதில் நடுவில் ஏதோ தேவைப்பட்டால் அவங்க நண்பர்கள்டிருந்து ஒரு புறா வாங்கி போட்டு அதில் ரெடி பண்ணி எடுத்துக்கிடுது. ஏன்னா அதே ஃபுல்லாகவே இன்ப்ரீடு மாதிரி ஆகி போகணும் நமக்கு தெரிஞ்ச அண்ணன் வாங்கி போட்டு ரெடி பண்ணி எடுக்காது. சரிண்ணா இப்போ ரொம்ப வருஷமாக பந்தயம் விட்டுட்டு இருக்கனால ஆரம்ப காலத்தில் உள்ள ட்ரைனிங்க்கும் இப்போ உள்ள ட்ரைனிங்க்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னு? ஏன்னா ட்ரைனிங்கு ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. ஆனால் கிளைமேட் வந்து மாறி மாறி வருது. பின்ன என்னென்னா ப்ராக்களை வந்து நம்ம கொஞ்சம் அது என்னென்னா என்றைக்கும் ஒரே மாதிரி பறக்காது. அதை கொஞ்சம் பிடிக்க கூடிய நேரத்தில் பிடிச்சிடணும். அதை கொஞ்சம் கிளைமேட் சரியில்லைன்னா அன்னைக்கு வந்து எனக்கு இந்த டைம் பறக்கணும்னு நம்ம அடம்பிடிச்சு பிரயோஜனம் கிடையாது. அன்னைக்கு வந்து நம்ம ஒரு 2 மணிக்கு இருக்க முன்னாடியோ 3 மணிக்கு இருக்க முன்னாடியோ இறக்குனாலும் பரவாயில்ல. என்னென்னா இறக்குனாலும் நம்ம ப்ராக்கில் எந்த நேரம் எடுக்கணுமோ எடுத்துக்கிடலாம், பறவையில் எடுத்துக்கிடலாம். அதனால நமக்கு பெருசாக தெரியலை. நீங்கள் இப்போ இந்த ஒரு பட்டால திருடாக்குவீங்க இல்லைன்னு? ஆமாம். அதுல இருந்து அதை ஒரு 20 மணிக்கு வரைக்கும் மேலே பறத்தி கொண்டு வரீங்க இல்லை? ஆமாம். அது வரைக்கும் உள்ளதை கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்க. ஏன்னா பட்டால வந்து இப்போ நான் இதில் சர்வீஸ் போட்டோம்ல இது கொடியிலாம் இது வந்து 10 நாள் ஆனால் அது வலைக்கூட்டில் கிடக்கும். ரெக்க வரக்கூடிய நேரத்தில் நான் என்னென்னா காலையில் அங்கேயும் ஓடிட்டு இடக்கூடாதுன்னு இறைய கொடுத்து அந்த வலைக்கூட்டில் போட்டுருவேன். சாயங்காலம் தான் வெளியெடுப்பேன். அதுக்கப்புறம் 3 நாள் இதில் போட்டு நம்ம ஓடு இது தெரியாது கண்டி பண்ணுறது. அதுக்கப்புறம் அந்த ப்ராவை அந்தல திறந்து ஃப்ரீயாக விட்டு ஓட்டுக்கு போட்டு நினச்சி ஓட்டில் தூக்கி போடுறேன் முதல் நாள். சரி. அதுக்கப்புறம் ஓட்டிலேருந்து கிளச்சாடுது. அதுக்கப்புறம் ஓட்டுக்கு விரட்டி விட்டு அப்படி ஒரு 4 நாள் பழக்கி எடுக்காது. பழக்கி எடுத்து அதுக்கப்புறம் பகலில் வந்து இப்போ ஒரு மற்ற மக்கள் ஒரு 5 நாள் எடுத்தேன்னா நான் 10 நாள் எடுப்பேன். அந்த மாதிரி ஒரு பகலில் வந்து ஒரு 10 நாளைக்கு மேலே 10-15 நாளைக்கு மேலே எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் பறவையில் கொடுப்பீங்களா? இல்லை இல்லை பகலில் வந்து கூடு ஃபுல்லாக திறந்து தான் நடக்கும். இன்னும் இவ்வளோ ப்ராவையும் பார்த்து அது பறக்கும். அது ப்ரா பார்த்து சில ப்ராக்கில் 8 மணிக்கு பறக்கும், சிலது 5 மணிக்கு பறக்கும், சில 2 மணிக்கு பறக்கும். இந்த ப்ராக்கில் 2வது நைட்டு விடுவேன். நைட்டு வந்து கருக்கல்ல இருந்து விட்டு ஏற்ற மாட்டேன். நைட்டு ஒரு 9 மணிக்கு மேலே தூக்கி விடுவேன். ஏன்னா அப்போ ப்ரா கொஞ்சம் லாந்தி போனாலும் நம்ம அந்த கருக்கல்ல ப்ராப்பா தேடி பார்க்க கஷ்டமாக இருக்கும், நைட்டு உள்ள பார்க்க ஈஸியாக இருக்கும். ஆமாம். அப்போ அந்த புறாக்கெல்லாம் நைட்டு விட்டு திருடாக்குவேன். நைட்டு அதேமாரி இறப்படக்கூடிய நேரமும் நைட்டு ஒரு 9-10 மணிக்கு மேலே தான் இறப்பட்டு ஸ்டார்ட். எப்பவுமே என் கூட்டில் வந்து 9 மணிக்கு மேலே தான் இறப்படுது நைட்டு. ஆமாம். அப்போ என்னென்னா முதல்ல அந்த 9 மணி 10 மணியை பிடிச்சி தான் நான் கீழே கொண்டு வர்றது. ஆமாம். அதுக்கப்புறம் இந்த புறாக்கள் பறவை ஏற ஏற அந்த 9 மணி 10 மணியாகவும் 10 மணி 11 மணியாகவும் அந்த இறப்படக்கூடிய டைமே மாறிடும். ஆமா ஆமா அந்த ப்ராக்கில் இறங்கின பிறகு தான் ஏறப்படாது. அப்போ டைம் மாறி மாறி லாஸ்ட் 12-1 மணி அப்படின்னு உள்ள கணக்குக்கு வந்துடும். அப்படியே அதுக்கப்புறம் ஒவ்வொரு மணிக்கிறா முதல்ல வந்து ஒரு நாள் விட்டு 1-2 மணி வரைக்கும் 1-1 நாள் தான் ரெஸ்ட் போட்டு கொண்டு வரேன். அந்த 2 மணிக்கு வந்த பிறகு 2 நாள் ரெஸ்ட் போடுவேன். 2 மணிக்கு விட்டு எத்தனை மணி வர பறக்குது? 2 மணிக்கு விட்டு நைட்டு ஒரு 10-11 மணி மினிமம். அதுல சில இந்த அடங்கப்படாரி ப்ராக்கள் இருக்கிறது வந்து அது வந்து ஓவராட்டு போகும். சரி. இந்த நம்ம என்னத்தை கொடுத்தாலும் அந்த ப்ராக்கில் வந்து டைம் கூடுதல் எடுக்கும். அப்போ நைட்டு நீங்கள் 9 மணிலேருந்து 2-2 மணிக்கு வரா தாத்து அப்படியே 2 மணி வரை கொண்டு வந்துருங்க? இல்லை அப்படி இல்லைனா நைட்டு நம்ம திருடாக்கத்தோட முடிஞ்சு அதுக்கப்புறம் 7 மணிக்கு விட்டு 9 மணியை பிடிக்காது. அதுக்கப்புறம் 6 மணிக்கு விட்டு 9 மணியை பிடிக்காது. அப்போ 6 மணிக்கு விடக்கூடிய நேரம் 2 டேனு கொடுப்பேன்.
அந்த கரக்கல் மாதிரி போறோம். ஆமா அந்த கரக்கல் பழக்கம் அதுக்கு வேணும்னு ரெண்டு டேன கொடுப்பேன். அதுக்கு அப்புறம் 5 மணி. அப்புறம் 4 மணி. எல்லாம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அப்படி கொண்டு வந்துட்டு இருப்பேன். சரி. கொண்டு வந்து அத என்னன்னா ரெண்டு இப்போ 10 புரா அடக்கனா அத ரெண்டு செட்டா பிரிச்சிரேன். 10 புரா ரெண்டு செட். இன்னைக்கு 5 நாளைக்கு 5. இன்னைக்கு 5 நாளைக்கு 5 அப்படி கொண்டு வரேன். அந்த ரெண்டு நாள் 2 மணிக்கு வரும்போது தான் 3 நாள் ரெஸ்ட் கொடுப்பேன். அப்ப இந்த 10 வந்து 3 ஆட்டு பிரிச்சிரேன். ரெண்டு வரும் மூணு நாள் ரெஸ்ட். ஃபர்ஸ்ட் நாள் மட்டும் மூணு நாள் ரெஸ்ட் எடுப்பீங்களா? ஆமா இல்ல 2 மணி டேன்ல இருந்து 2 மணி டேன்ல இருந்து 12 கூட கூடிய நேரத்துல ரெண்டு நாள் ரெஸ்ட் கொடுப்பேன். அப்போ வந்து இந்த பிராக்ல மூணு ஆட்டு பிரிச்சிருவேன். அதாவது 10 பிராவை ரெண்டா விட்டு இருக்கிறத மூணா பிரிச்சிருவேன். ஒரு மூணு மூணு ஒரு நாலு அப்படி மூணு செட்டாட்டு பிரிச்சிருவேன். மூணு செட்டு அதுக்கப்புறம் ரெண்டு நாள் ரெஸ்ட் போட்டு கொண்டு வரேன். அப்போ 12 மணி விட்ட பிறகு நைட்டு 12 மணி வரை பிடிப்பேன். அப்போ பிடிச்ச பிறகு தான் சுத்துக்கு கொண்டு போவேன். சரி. ஒரு 4 மணிக்கு விட்டு விடியெல்லாம் ஒரு 4 மணி 5 மணின்னு இறக்குது. அதில் பிராக்கள் காலையில் தான் மேக்ஸிமம் வந்து இறங்கும். 7 மணிக்கு 8 மணிக்கு தான் வந்து இறங்கும். அதுக்கப்புறம் 10 மணிக்கு விட்டு அதுக்கப்புறம் 2 மணிக்கு கொடுப்பேன். அதுக்கப்புறம் 3 டேனு தான் 12 ரெண்டு நாள் ரெஸ்ட்லேயே தான் வரும். ஆமாம் ஆமாம் ரெண்டு நாள் ரெஸ்ட்டில் வரும். பின்ன இந்த சில லைட் வெயிட்டு இந்த சில ப்ராள் கொஞ்சம் வெயிட்லெஸ் ப்ராவாக இருக்கும் அந்த ப்ராக்களுக்கு மட்டும்தான் 3 நாள் ரெஸ்ட் கொடுப்போம். அது இந்த 10 மணி டைம் விட்ட பரவா இல்லை அந்த 12 மணிலேருந்து 12 மணியில. ஆமாம் அந்த 3 நாள் ரெஸ்ட். இந்த விடிஞ்சு வெளியே போகுதுல்ல விடிஞ்சு வெளியே போகக்கூடிய ப்ராளுக்கு 3 நாள் ரெஸ்ட் கொடுப்பேன். இல்லை நீங்கள் 12 மணி வரைக்குமே நீங்கள் ஒரு நாள் ரெஸ்ட்டில் தானே கொண்டு வரீங்க? ஆமாம் ஆமாம் முதல்ல ஒரு நாள் ரெஸ்ட்டு அந்த 2 மணிலேருந்து 2 நாள் ரெஸ்ட்டு. அதுக்கப்புறம் கீழே வரக்கூடிய நேரத்தில் வந்து அந்த சில ப்ராக்கள் மணியும் 2 மணியும் 12 மணிக்கும் 2 நாள் ரெஸ்ட்டாக மாற்றிங்க. ஆமாம் 12லேருந்து இந்த 2லேருந்து 12க்கு 2 நாள் ரெஸ்ட்டு. 2 நாள் ரெஸ்ட்டு கொடுத்து 12 மணி டேனு கொடுத்து 12 பிடிக்கும். பிடிச்ச பிறகு அதுக்கப்புறம் வந்து சுத்து கொடுப்பேன். 4 மணிக்கு விட்டு விடியாலும் ஊற்ற பிடிப்பேன். அதுக்கப்புறம் தான் 2 நாள் ரெஸ்ட்டு கொடுக்கணுமா 3 நாள் ரெஸ்ட்டு கொடுக்கணுமான்னு கணக்கு பண்ணாது. அந்த ப்ரா விடியது வர நின்றுன்னா 3 நாள் ரெஸ்ட்டு கொடுப்பேன். விடியாதுன்னா காலையில் வந்து இறங்கும். அப்போ 3 நாள் ரெஸ்ட்டு. அந்த நைட்டுக்குள்ளே 1 மணிக்குள்ளே உட்காந்துன்னா 1 மணியோ 2 மணிக்குள்ளே உட்காந்துன்னா 2 நாள் ரெஸ்ட்டு கொடுப்பேன். ஆமாம் அந்த கணக்கில் கொண்டு வர்றது. அதுக்கப்புறம் நீங்கள் இதை கணக்கு பண்ணி 10 மணிக்கு கொண்டு வர்றத 3 நாளா 2 நாளா? ஆமாம் அது அதுக்கப்புறம். ஆமாம் அந்த கணக்கில் கொண்டு வர்றது. என்னென்னா அது விடிஞ்சு வெளியே வந்தோன்னா கண்டிப்பாக 3 நாள் கொடுத்து ஆகணும். 3 நாள் ரெஸ்ட். ஆமாம் உடம்பு கஷ்டமாக இருக்கும். விடிஞ்சு காலையில் வந்து சிலப்புறம் மத்தியானம் இறங்கும். சிலது 10 மணிக்கு இறங்கும். சிலது 7 மணிக்கு இறங்கும். அப்போ இந்த மாதிரி இறங்க கணக்கு பண்ணி அதை 3 நாள் ரெஸ்ட் ஆட்டு மாற்றலாம். விடிய காலையில் 6 மணியை தாண்டி வரக்கூடிய ப்ராய்க்கு 3 நாள் 3 நாள் ரெஸ்ட் கொடுக்கும். நைட்டு 1 மணிக்கு முன்னாடி இறங்கக்கூடிய ப்ராய் 2 நாள் ரெஸ்ட்டில் கொண்டு வரது. அந்த 2 நாள் கடைசியில் 6 மணி டேனுக்கு வந்தாலும் அது 2 நாள் ரெஸ்ட்லேயே போட்டுடலாம். ஒவ்வொரு பறவை ஏறி போகிற ப்ராவுக்கு மட்டும் 3 நாள் ரெஸ்ட். சரிண்ணா இப்போ என்ன இதில் வந்து இப்போ சப்போர்ட் ப்ரான்னு விடும். அந்த ப்ரா 2 நாள் ரெஸ்ட்டில் தான் இருக்கும். அந்த மெயின் ப்ராக்கு மட்டும்தான் 3 நாள் ரெஸ்ட் இருக்கும். ஏன்னா அந்த மெயின் ப்ரா ஓவர் பரவ. ஆமாம் ஓவர் பரவ ப்ராவாக இருக்கும். ஓ சரிண்ணா சரி சரி. இந்த ரெஸ்ட்டு கொடுக்குற நேரங்களில் என்ன மாதிரி ஆகாரங்கள் கொடுக்குறீங்க? ஏன்னா ரெஸ்ட்டுக்கு வந்து இப்போ நான் வந்து அதாவது மேக்ஸிமம் வந்து விடியாலும் 6 மணிக்கு இற கொடுக்குறது அதுதான் கரெக்டான இது. எனக்கு தெரிஞ்சு அது கரெக்டான இது. நான் ஒவ்வொரு மக்களுக்கு டைமை பொறுத்தது. காலையில் வந்து ஒரு 5 மணிக்கெல்லாம் இற 5-6 மணிக்கெல்லாம் இறைய கொடுத்து முடித்தாச்சுன்னா அப்போ அந்த பந்தய நேரமும் நம்ம காலையிலேயே இற கொடுக்கும்போது அந்த ப்ராக்கு பெருசாக தெரியாது. அதுதான் கரெக்டு. இப்போ நமக்கு அந்த டைமில் எந்திரிக்க முடியலை கஷ்டமாக இருந்தால் ஏன்னா நம்ம ஒத்தையில் பார்க்கக்கூடிய நேரத்தில் அது நமக்கு கஷ்டமாக இருக்கும். அப்போ வந்து எனக்கு எனக்கு உள்ள டைமுக்கு கணக்காக்கி நான் 10 மணிக்கு கொடுப்பேன். காலையில் 10 மணிக்கு கொடுப்பேன். நைட்டு அது கொத்தி திங்க முடியாது. பறந்து வந்து இருந்தால் மட்டும் ஒரு 5 பருப்பு கொடுத்து போகணும். மற்றபடி நைட்டு இறை கொடுக்க நைட்டு கொடுக்க மாட்டேன். அது கொத்தி திங்கோடைய இறையில் விட்டுரும். காலையில் மட்டும்தான் இறை காலையில் மட்டும் இறை காலையில் என்ன இறை கொடுப்பீங்க? காலையில் வந்து ஒரு 5 பருப்பு கொடுப்பேன். அது கொஞ்சம் கீழ் டேனில் வந்தேன்னா 7 பருப்பு கொடுப்பேன். ஒரு 10 அது அளவுன்னு சொன்னால் 7 பருப்பு கொடுக்காது. கடலெல்லாம் வந்து அதுக்கு ஒரு முக்கால் வயிறு கணக்காக்கி தான் கொடுப்பேன். அதை நம்ம கணக்கு பண்ணி 20-10 எனக்கு கொடுக்கல. நமக்கு ஒரு கணக்கு தெரியும். அந்த ப்ராக்கு ஒரு 1/2 3/4 அந்த கணக்கு இறைய கொடுக்காது. அப்போ மற்ற எல்லோரும் எண்ணி கொடுக்க மாதிரிலாம் கொடுக்க அப்படிலாம் கொடுக்க மாட்டேன். ஏன் கைய அளவுக்கு வந்து அந்த ஒரு 1/4 அதுக்கு கொடுக்கும்போது நம்ம தொட்டு பார்க்கும்போது தெரியும்ல அது போதுமானதுன்னா அப்படியே விட்டுருவேன். அதுக்கு ஒரு ரொம்ப கழுத்து வரைக்கும் கொடுக்கணும் அப்படிலாம் கொடுக்க மாட்டேன். அது 1/4ங்கிறது எத்தனை கடலையாக இருக்கும்னு சார்? ஏன்னா அது இப்போ எப்படின்னு தெரியல. இப்போ நான் ஒரு கணக்கில் சொல்லணும் இங்கே. இப்போ எனக்குள்ள ப்ரா இந்த ப்ராக்கு வந்து ஒரு 50 கடலை வந்து ஒரு 1/4 வருதுன்னா சிலவங்க சின்ன பட்டாக்கள் பறத்துவாங்க. அதுக்கு வந்து 50 கடலைங்கும்போது கழுத்து வரைக்கும் வந்துடும். நம்ம பிடிச்சி பார்த்து நம்ம ஆமாம் கையை அளவுக்கு பார்த்து கணக்கு பண்ணி தான் கொடுக்கணும்.
அதுக்கு அதில் வந்து கொஞ்சம் கிளியர் ஆகி வந்துடும் சில புறாக்கள். ஆமாம், மற்றபடியே வந்து கொஞ்சம் கஷ்டம்தான் பயிரிடி. என்னென்னா 7-13 7-8 இந்த மாதிரி வந்து அடிக்கும். அப்படி அடிக்கிறதுல தான் புறாக்கள் வந்து அடி வாங்குது. அதேமாதிரி விடிஞ்சு காலையில் வரும்போது அந்த கீரியான் ஒன்று காணிச்சோம்ல, அந்த கீரியானுக்கு வந்து அடிபட்டிருந்து அது விடிஞ்சு வெளியே வந்ததில் அடி வாங்கினது காலையில். சுத்துல பகலுக்குள்ள வர வேண்டிய நேரத்தில் 7 போல அடி வாங்குச்சு. சரி, அந்த புறாக்களை எல்லாருக்கும் ஒரு 20 ஒரு பறத்தணும்னு ஒரு எண்ணம் இருக்கு. ஆமா, அப்ப எந்த மாதிரி முயற்சிகள் எடுத்தா பறத்த முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க? என்ன முயற்சின்னா ஃபுல்லா வந்து நம்ம இந்த இதுலயே நம்ம ரிஸ்க் எடுத்தாச்சுன்னா டைம் வைக்கலாம்னா. ஆனால் என்னன்னா நைட்டும் பகலும் காவல் இருக்கணும். வேற எந்த வேலையும் நம்ம பார்க்க முடியாது. ஒரு 2 2 இதுக்குன்னு இருந்தால் டைம் வைக்கலாம். 20 மேலே பறத்தணும்னு சொன்னால் நமக்கு எந்த வேற எந்த பொழுதுபோக்கோ இல்லை தொழிலோ இருந்தாலுமே இதை தான் இதை தான் பார்க்கணும். அதுவும் ஒத்தையில இருந்து பார்க்கக்கூடிய நேரம் ரொம்ப கஷ்டம். ஓ சரி, ஃபுல் நேரமாக இருந்து பார்த்தா தான் இதில் பறத்தி டைம் பறத்தி டைம் வைக்க முடியும். இல்லாமல் வைக்க முடியாது. ஓ சரிண்ணா, சரி சரி சரி. நம்ம வேற என்ன நின்றுட்டுருப்போம், இப்போ டெய்லர் வேலையை சுத்தமாக பார்க்கவே இல்லை. என்னென்னா ஒரு 10 வேலை இருக்கும், ஸ்கூல் வேலை இருக்கும். அப்போ ஏன்னா இந்த பந்தயம் முடியட்டு அதுக்கப்புறம் நான் பார்க்கணும்னு சொல்லியாங்க. ஃபுல்லாகவே இதுலேயே பார்த்துருக்கேன், ஃபுல்லாகவே இதுலேயே இருந்திருக்கு. தொழில் எல்லாத்தையும் விட்டுக்கிட்டு நம்ம ஃபுல் நேரம் இதில் இருந்தால் தான் பறத்த முடியும். இல்லாமல் பறத்த முடியாது. முழு மூச்சு இதில் தான் இருக்கு. ஆமாம் ஆமாம், ஃபுல்லாக இந்த இறை கொடுக்கறது எல்லாமே இதுலேயே பார்க்க வேண்டியது இருக்குது. என்னென்னா காலையில் நம்ம வந்து இறை கொடுத்தாச்சுன்னா இப்போ 10 கிடக்குன்னா 10-15 இறை கொடுக்கறதுலேயே மத்தியானம் வரைக்கும் ஆயிரும். அந்த அதை கொடுத்து முடிச்சுக்கிட்டு பழையபடி குஞ்சில் உள்ள புறாக்கு இறைய போட்டு அடைக்கணும். அடுத்தது டேன் புறாவை தூக்கி விடணும். அடுத்தது அந்த புறாக்கள் நைட்டுக்கு இருக்கிறது வரைக்கும் இப்போ அதை பார்க்கணும். அப்படி பார்க்கக்கூடிய நேரத்தில் வந்து ஃபுல்லாக இதுக்கே டைம் காணாது. ஆமாம், கூட ஒரு ஆள் சப்போர்ட்டுக்கு இருக்காதான்னு ஒரு ஹெல்ப் இருக்கு, அந்த மனசுக்குள்ளே ஒரு எண்ணம் இருக்கும். ஆமாம், லாஸ்ட் ஒரு கட்டம் வரும்போது இந்த சீசனு என்ன முடிய மாட்டாங்கன்னு ஒரு வெறுப்பு வந்துடும். முதல் பந்தயம் விட்டு 2 வெறுப்பு வந்துட்டு என்ன சீசனு முடிய மாட்டாங்க, பேசாமல் அவ்வளோத்தையும் வெட்டிடும். அந்த அளவு உடல் இது இருக்கு. ஆமாம் ஆமாம், கோதம்பு, இந்த இது சோளம், மக்காச்சோளம், அந்த இது கூரவு, தேனை எல்லாமே மிக்ஸ் ஆகி அப்படியே கணம் பண்ணி கொடுக்கும். கம்மமல்லி எல்லாமே கொஞ்சம் பார்க்கலாமா? பார்க்கலாம்ண்ணா, பார்க்கலாம்.
வாங்க. அன்னைக்கு தான் பிறந்த புறாவா? ஆமா, நான் இந்த புறா தான் பிறந்தது. எவ்வளோ பிறந்திருந்து? 21-10. இந்த புறா கண்ணை கொஞ்சம் காட்டுங்களே. இந்த புறா ரெக்கை கொஞ்சம் காட்டுங்க. அண்ணே, இந்த புறா இந்த புறா தான் பறந்துருந்தானே? ஆமாம், நான் இந்த புறா தான் 21-10 பறந்தது. எந்தெந்த பந்தயங்களில் பறந்துருந்து? ஏன்னா இது இங்கே வந்து நம்ம பிரின்ஸ் அண்ணன் பந்தயம் ஒன்று, சித்ரா பந்தயம் ஒன்று, அப்புறம் வந்து ஸ்ரீ சித்ரா, அப்புறம் வந்து இது ஆகாசப்பறவை, அப்படி மூணு பந்தயத்தை சேர்ந்து பறந்தேன். ஒரே நாள். இந்த புறாக்கு பறவை அமைப்புகள் எல்லாம் எப்படி இருக்கும்? வீட்டுக்கிட்ட நின்று பறக்குமா இல்லை தள்ளி ஓடி பறக்கும்? இல்லை, கொஞ்சம் ஓடிதம்னா பறக்கும். கூடுதலாக நம்ம புறா கூட எல்லாம் விட்டா ஜோடி பிடிக்கும், இல்லைன்னா ஒத்த ஓட்டத்தில் நிற்கும். நம்ம புறாந்தான் தான் சேர்ந்து நிற்கும். ஆமாம், சேர்ந்து நிற்கும், வேற புறா கூட எல்லாம் சேராது. சரி சரி சரி. அதுக்கு குடலை துணைக்கு பறந்தானுங்க. அது எவ்வளோ பறந்துருந்தது? அது 15.5 மணிக்கு பறந்தது. 21-10. ஆமாம். சரி, இது உங்கள் ஜோடி கூட்டில் உள்ள பிராதம் இல்லைண்ணே? ஆமாம், கூட்டில் உள்ள பிராதம்னா 21-10 மழை வந்துட்டு பார்த்துருங்க. சரி, அந்த நேரம் வந்து அப்போ நாங்கள் வந்து வேறு வழி இல்லாமல், சரி இவ்வளோ டைம் வந்துட்டுல அப்போ இருக்கட்டும்னு அந்தல புறா போட்டு இறக்கிட்டோம். இல்லைன்னா ஆமாம் கடுமழை, இல்லைன்னா கூட 1 மணிக்கு 1 மணிக்கு 2 மணிக்கு எக்ஸ்ட்ரா போயிருக்கும். ப்ராஸ்டடியாக தான் அந்த மழை மட்டும், அந்த 3 மணிக்கு மழை வரலன்னா இங்கே 2:30 மழை ஆரம்பிச்சிட்டு நைட்டு, அப்போ மழை வந்தனால எங்களை வேற ஒன்றும் பண்ண முடியல, அந்தால ப்ரா போட்டு இறக்க வேண்டியதாக ஆயிப்போச்சு. ஆமாம், இல்லைனா கூட ஒரு 2 மணிக்கு போயிருக்கும். 2 மணிக்கு போட்டாலும் 1 மணிக்கிறாது எக்ஸ்ட்ரா பறந்துருக்கும், கொஞ்சம் நேரம் கூட பறந்துருக்கும். பறந்துருக்கும். இந்த வெள்ளானு தான் துணைக்கு பறந்தான். இந்த வெள்ளானு தான் அதுக்கு கூட எல்லாம் துணைக்கு பறந்தான். அது எவ்வளோ பறந்துருது? அந்த ஆண்டு 15.5 மணிக்கு பறந்து. சரி சரி. அதிக பராமரிப்பு இதே போல தான் இருக்கும். ஆமாம், இது ரெண்டும் ஜோடி போட்டு தான் ஓடும். எப்பமாவது பிரிஞ்சாலும் ரெண்டும் தனியாக தான் ஓடும். தனியாக தான் ஓடும். ஆமாம், தனியாக ஓடி பழையபடி சேர்ந்துடும். ரெண்டும் ஒரே செட் புறாக்களானே? இல்லை இல்லை, வேறு. அது வந்து போன ஆண்டுக்கு முந்தின ஆண்டு நம்ம ராயல் பந்தயம் இருக்கலாம்ண்ணா. ஆமாம், அந்த பந்தயத்தில் வந்து இதுக்கு அப்பா வந்து 19 மணிக்கு பிறந்தது. ஓ சரி சரி. அதுக்குள்ள புள்ள தான் இந்த. ஓ சரிண்ணா. இதுக்கு அப்பா வந்து 19 மணிக்கு பிறந்தது, அது அப்பாவும் உள்ளதாங்கடா. ஓ சரி. ஆமாம். ஆ, அண்ணா இதான் பறந்த புறாக்க பேரன்ஸா? ஆமாண்ணா, இதுதான் அப்பா அம்மா. இதெல்லாம் ரெண்டவங்கள்ட்ட பறந்த புறாயா? ஆணும் என்கிட்ட பறந்த புறாண்ணா. ஆணு வந்து ஆணோட லைனேஜில் வந்து ஆணு வந்து நம்ம ஃப்ரெண்டுக்குள்ளது. இது இந்த ஆணுக்கு அப்பா, அம்மா வந்து எனக்குள்ளது. நான் அவங்கள்ட்ட பறத்தை கொடுத்துருந்தேன். நம்ம பெருவளையிலேருந்து மணியண்ணன்ட்டு ஒரு அண்ணன்ட்ட நான் பறத்தை கொடுத்து அவங்கள்ட்ட 18 மணிக்கு பறந்து, அந்த ஆணில் இருந்து அவங்க ரெண்டு பேரண்ட்ஸ் எடுத்து தந்தது தான் இந்த ஆணு. எனக்குள்ள பெட்டையும் அவங்களுக்குள்ள அந்த பெருவள மணியண்ணனுக்கு எடுத்தப்பட்டதான் இந்த ஆணு. இந்த ஆணிலிருந்து ரெண்டு பட்டை தந்தாங்க, ஒரு பெட்டை பட்டை ஒரு ஆண் பட்டா. அப்போ நம்ம லைனேஜை கலைச்சி இங்கே கொண்டு வரக்கூடிய நேரத்தில் அதுலேருந்து எடுத்தப்பட்டா தான் இப்போ இங்கே நம்மள்ட பறந்துட்டு இருக்காது. ஜோடியில் உள்ளதான்? ஆமாம், இந்த ஜோடியில் உள்ளதான் பறந்துட்டு இருக்காது. சரி, பெட்டவங்க பழைய. ஆமாம். சரி சரி. ரெண்டுமே மஞ்சள் கண்ணு தான் சேர்த்துருக்கீங்க? ஆமாம், ரெண்டுமே மஞ்சள் கண்ணு. அது கொஞ்சம் டார்க்காக இருக்கும் அந்த ஆணு. ஆணுக்கு ஆமாம் டார்க்காக. ஆமாம், பெட்டை கொஞ்சம் இளங்கண்ணு மாதிரி இருக்கும். ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கு. ஆனால் இதில் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குல்லானே? இல்லை, ஆண் எது பெட எது? ஆண் வந்து வெள்ளை, வெள்ளை வந்து ஆண். ஒரு சின்ன பாடியாட்டு இருக்கு. ஆமாம் ஆமாம், சின்ன பாடியாக இருக்கு. இது ஜீனி வந்து பெட்டை. சரி சரி சரி. உங்கள்கிட்ட பறந்த புறாக்கள் எல்லாம் அந்த உடம்பு கொஞ்சம் பெரிய சைஸ் புறாக்களாட்டம் வந்துருக்குல்ல? ஆமாம், அதில் வந்து எடுக்கக்கூடிய பட்டாக்கள் நான் கொஞ்சம் நீட்டு போக. இது என்னென்னா, நமக்கு அந்த எனக்கு ஒரு கீரியான லைனும் உண்டு, அந்த லைனில் கலைச்சி எடுக்கக்கூடிய புறாக்கள் தான் இந்த புறாக்கள் ஆகலாம். கீரியான ஒரு வெள்ளானு அந்த ரெண்டானு தான் நம்மள்ட வந்து முந்திய கொஞ்ச நாளைக்கு முன்னே அந்த ஆணில் வந்து நம்மள்ட வேத்தில் வந்து இறங்கின புறாக்கள். சரி சரி. அந்த ரெண்டு ப்ராக்களை வச்சு தான் நம்ம ப்ராக்களை உருவாக்கி கொண்டு வந்தது. ரெண்டு வேத்து ப்ராக்களை வச்சு தான் நீங்கள் உருவாக்கி? ஆ, உருவாக்கி. ஆமாம், உருவாக்கி கொண்டு வந்தது.
இந்த ஜோடியில வேற பட்டாக்கள் இந்த வருஷம் பறத்திருந்தீங்களா? ஆமா, ஒரு கீரியில ஒரு ஆண் ஒண்ணு பறந்து. அதுவும் பந்தயத்துக்கு பறந்து? ஆமா, அது இந்த ஹென்ரியான பந்தயத்துக்கு 18:34 பறந்து. 23 அதுக்கப்புறம் அடுத்த பந்தயம் சுத்து விட கூடிய நேரத்துல பைரி அடிச்சாங்க. அந்த வால் அந்த நீங்க ரெக்கையை தூக்கி பார்த்தா தெரியும், அதுல நெஞ்சில அடிபட்டு கிடந்தது இந்த கீரியானுக்கு. அதுக்கப்புறம் இந்த பறவை அடுத்த பந்தயத்தை விட முடியாம ஆயிடுச்சு. விட முடியாம தான் தம்பி அந்த ஆணை விட்டு 21:10 டைம் வச்சது. முதல்ல இந்த ஆணு, அதுக்கப்புறம் இன்னொரு வெள்ளானு இதுக்கு கூட வேற ஒரு ஜோடியில உள்ள வெள்ளானு ஒண்ணு விட்டுருந்தேன். ஆமா, இந்த வருஷம் ஒரு 4-5 பிராக்கெட்ட பந்தயம் விட்டுருக்கேண்ணா. எல்லாமே ஆணுதான்? ஆ, எல்லாமே ஆணுதான். பயிறு கழிச்சு 15:02 என்ன பறந்து, ஆனா அந்த ஆணும் 18:34 பறந்து. ஆமா, இது ஹென்ரியான பந்தயத்துல முதல்ல 18:34 கீரியானு பறந்து. ஆனா அதுல மெயின் வந்து வெள்ளதான் நம்ம கணக்கு பண்ணி வச்சிருந்தது, விடியது வரைக்கும் பறந்தது. ஆனா என்னன்னா, பைரி வந்து கொஞ்சம் கலைச்ச உடனே அந்த ஆணு கொஞ்சம் நேரத்தை வந்து உளுந்துட்டு உளுந்து அதுக்கு சப்போர்ட் என்னதான் கீரியானு. மற்றபடி கீரியானு எத்தனை மணி வரைக்கும் பறத்தி வச்சிருந்தீங்க? கீரியானு ஒரு 2-2.5 மணி வரைக்கும் பறந்து இருந்த புறாதம்னா அந்த புறம் காலையில வரைக்கும் நிற்கும். ஆமா, அந்த வெள்ளானா ரெண்டுமே சப்போர்ட் இருந்தேன்னா ரெண்டுமே விடியது வர பறக்கக்கூடிய புறாக்கள் தான். பறக்களை பறத்துறவங்களுக்கு நீங்க சொல்ற டிப்ஸா இருந்தா, ஏன்னா ரொம்ப வருஷமா பறத்திட்டு இருக்கீங்க, என்ன மாதிரி டிப்ஸ்கள் உங்க சைடுல இருந்தா நீங்க இதெல்லாம் சொல்லுவீங்க? டிப்ஸ்ன்னு சொல்லியாச்சுன்னா